பிரேசலார் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ரெண்டு நாளாகமம் இருபதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் டூ கிரானிக்கல்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி அண்ட் வேர்ஸ் செவன்டீன் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கே அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான் நாம் எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயாக ஆண்டோரை நோக்கி பார்ப்போம் இயேசுவே இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி யேசப்பா இப்பொழுதேசப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஏசப்பா நீங்கள் தொடுங்க சப்பா இந்த வார்த்தையை சப்பா அவர்களோடு இசைப்பா இடைப்படட்டோ இசப்பா பேசுகிறதேசப்பா நானும் இல்லை ஏசப்பா நீங்களே இசைப்பா பேசுங்க எசப்பா ஒவ்வொரு உள்ளத்தோட சிப்பா நீங்கள் அசையா வாடங்கப்பா நீங்கள் இடைப்படங்கள் யேசப்பா அவர்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலே சப்பா நீங்கள் பேசுங்க சப்பா எல்லாவற்றையும் யசுப்பா நீங்கள் அறிந்திருக்கிறீர் யேசப்பா உம்முடைய வார்த்தையை என்னோடய நாவில் போடுங்க அடியனோட நாவை நீங்கள் தொடுங்க இசப்பா யேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இன்றைக்கு நான் உங்களோட பேச விரும்புகிற தலைப்பு த பவர் ஆஃப் பிரைஸ் துதியின் வல்லமை நம்ம இப்போ படித்த வந்து சாப்டரில் நம்ம பார்த்தோம்னா ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரத்தில் நம்ம வந்து ஒரு ராஜாவை பற்றி பார்க்குறோம் அவரோட பேர் தான் வந்து யோசபாத் இந்த சாப்டரில் என்ன நடக்குதுன்னா வந்து ஒரு நல்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது இதில் வந்து நம்மளோட பவர் ஆஃப் ப்ரைஸ் அப்படின்ற வந்து அந்த டாப்பிக்கை வந்து இந்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம் எப்படின்னா வந்து இந்த யோசபாத் ராஜா வந்து யூதாவின் மேலாக வந்து ராஜாவாக அபிஷேகப்பட்டிருந்தார் அவருக்கு எதிராக இந்த அதிகாரத்தில் மூன்று ராஜாக்கள் ஒன்றாக கூடி எழும்புறாங்க அமோனியர் மோவாபியர் அதுக்கப்புறம் சேயிர் மலை தேசத்தார் மூணு பேரும் ஒன்றாக கூடி இந்த யூதா பட்டணத்தை வந்து பிடிக்கிறதுக்காக அவங்க மூணு பேரும் எழும்புறாங்க அப்பொழுது வந்து இதை தெரிஞ்ச வந்து யோசபாத் ராஜா வந்து என்ன பண்ணுறாருனா ஆண்டவருக்கு முன்பாக வண்டிட்டு பிரேயர் பண்ணுறாரு அப்போ வந்து ஆண்டவர் அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா அதுதான் வந்து இருபதாவது அதிகாரத்தை பதினேழாவது வருஷத்தில் ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் நீ இப்போது நாளைக்கு கருத்தர் உங்களுக்கு வந்து ஜெயத்தை தருவார் என்று ஆண்டவர் சொல்றாரு அதே போல் வந்து மலையாளி வாரத்தில் வந்து அவங்க போய் நிற்கும் போது ஆண்டவர் வந்து அவரோட இருக்கிறார் அதே போல் யோசபாத் ராஜா வந்து என்ன செஞ்சார்னா வந்து எப்போவுமே எல்லா நம்ம வந்து பார்த்தா நல்லா வந்து அம்பு விடுறவங்களோ இல்ல வந்து ஈட்டி வச்சிருக்காங்களோ இல்ல ஸ்பேர் பேரஸோ தான் வந்து ஃபர்ஸ்ட் நிற்க வைப்பாங்க ஆனால் எல்லா பேட்டில்ஸையும் டிஃபரெண்டா இது ஒரு யூனிக்கா என்ன பண்றாங்கன்னா யோசபாத் ராஜா வந்து பாட்டு பாடுறவங்கள சங்கீதக்காரர்களை வந்து பிரைஸ் அண்ட் பிளீடர்ஸ் வந்து முன்னாடி வந்து எல்லாருக்கும் முன்பாக வந்து நிறுத்துறாரு இந்த விஷயத்துல நம்ம வந்து என்ன பார்க்கலாம் வந்து யோசபாத் ராஜா வந்து பிரைஸ் அதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு அவரை வந்து ஃப்ளஷ் அண்ட் பிளட் இந்த மாதிரி போராடுறவங்கள வந்து யுத்தத்தில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம வந்து இதுக்கு வந்து இந்த பாட்டு பாடுறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு அதனால வந்து இது அவர் பண்ணதுனால வந்து என்ன நடக்குதுன்னா வந்து அந்த சண்டை போடுறவங்க வந்து ஃபஸ்ட்டு போயிருந்தாலும் நடக்காத ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு அது என்னன்னா வந்து வந்த மூணு ராஜாக்கள் யூதாவை எதிர்த்த மூணு ராஜாக்களும் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு கொலாப்ஸ் ஆகி மூணு பேரும் வந்து மாண்டு மடிந்து எல்லாருமே வந்து ரத்த வெள்ளமாக வந்து அவங்க பூமியில் கடந்தாங்க கண்டிப்பாக வந்து யோசபாத் ராஜா வந்து அவரோட படை வீரர்களையோ இல்லை வந்து படை பலத்தையோ வந்து அவர் காமிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து அவரோட படையில் வந்து கண்டிப்பாக வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்புகள் வந்து கம்மி தான் அதே போல் நிறைய உயிர்களும் வந்து நிறைய மக்களும் வந்து யோசபாத் ராஜாவோட ஆர்மிலேருந்து இறந்துருப்பாங்க ஆனால் வந்து அவர் துதியை பயன்படுத்துறதுனால அவருக்கு வந்து ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார் அதே போல் நம்மளோட வாழ்க்கையிலையும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் எவ்வளோ வியாதிகள் இருந்தாலும் நம்ம துதிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு செய்த நன்மைகளையும் செய்ய போகிற நன்மைகளையும் நம்ம விசுவாசித்து துதிக்கும் போது ஆண்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் மகிமையாக வந்து அவர் இடைப்படுவார் அதே போல் வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த எரிகோ மதில் அந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் யோசுவா வந்து அந்த எரிகோ மதிலை எப்படி வந்து மேற்கொண்டார் நம்ம பார்க்கலாம் எல்லாருமே வந்து என்ன யோசிப்பாங்கன்னா ஆண்டவர் என்ன இப்படி சொல்கிறது நம்ம எல்லாருமே வந்து அடித்து உடச்சிட்டு அழிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் வந்து யோசோ ஆண்டர் சொன்ன விதமாக வந்து ஏழு நாட்கள் எரிகோ மதியில் சுற்றி வந்து துதித்து கொண்டே வந்தாங்க அவங்க வந்து எந்த ஒரு சண்டையோ எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ணல அந்த துதித்து கொண்டே ஏழு நாள் வந்தாங்க ஆறு நாள் ஆயிட்டு ஆனால் வந்து எந்த ஒரு அற்புதமும் நடக்கல ஆனால் ஏழாவது நாளில் அந்த மதில் வந்து இடிந்து விழுந்தது யாருமே எதிர்பார்க்காத வந்து ஒரு பெரிய சம்பவமாக அதே நடந்துச்சு அதே போல் யோசபாத் ராஜா துதிப்பாரவங்களை நிற்க வைக்கும் போது நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஏன் இவன் இப்படி பண்ணுறான் இந்த ராஜா இப்படி பண்றாரு அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் மற்றவங்க என்ன தான் நம்ம நம்ம ஆண்டவர் மேல வந்து நம்ம நம்பிக்கை வைத்து நம்ம துதிப்பாடும் போது நம்ம யுத்தம் செய்யல கண்டிப்பாக நமக்காக நமக்காக எழும்பி நமக்காக ஜெயக்கொடியை அவர் ஏற்றுவார் இப்போது நம்மளோட வாழ்க்கையிலேயே வந்து பழைய இக்கட்டுகள் நிறைய சோதனைகள் வந்து வரலாம் இல்ல பழைய பாவங்கள் வந்து நம்ம மேற்கொள்ள நினைக்கலாம் ஆனால் நம்ம கண்களை மூடி என்ன டைம் இருக்கும் நம்மளுக்கு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ என்ன ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு செஞ்ச நன்மைகளை நம்ம வந்து நினைச்சு பாடுனா கண்டிப்பாக ஆண்டவரோட பிரசனத்தை நம்மளால் உணர முடியும் ஆண்டவர் நம்மளுக்காக வருவார் இப்பொழுதான் நம்ம எல்லாருமே கண்களை மூடி ஒரு விஷயமாக ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் இந்த நாள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி யேசப்பா இது வரைக்கும் ஏசப்பா நீங்கள் எங்களை பாதுகாத்து கொண்டு வந்தீங்க ஏசப்பா நீங்கள் எங்களுக்காக நிறைய நன்மைகள் யாசப்பா போன ஆண்டுகள் ஏசப்பா அதுக்கு முந்தின ஆளுங்க எல்லாவற்றையும் நடத்து கொண்டு வந்தீங்க ஏசப்பா இப்பொழுது ஏசப்பா நீங்கள் எங்களை நடத்துக்கொண்டு வந்திருக்கீங்க ஏசப்பா இனிமேலும் எசப்பா நீங்கள் நடத்த போகிறதுக்காக நன்றி யேசப்பா நல்ல ஒரு ஆரோக்கியத்தை சப்பா நல்ல ஒரு சுகத்தையும் சப்பா பலத்தையும் சப்பா ஜீவனையும் ஏசப்போம் நீங்கள் எங்களுக்கு தர போகிறதுக்காக நன்றி ஏசப்பா இந்த மாதிரி யோசப்பேன் கட்டுக்களில் நாங்கள் கட்டப்பட்டிருந்தாலும் யாசப்பா அது எல்லா வீட்டிலும் எசப்பா நீங்கள் விடுதலை ஆக்குங்க சேசப்பா நீங்கள் உங்களால் செய்ய முடியாதுப்பா எங்களோட வேலையை ஏசப்பா துதிக்கிற எசப்பா நீங்கள் யேசப்பா யுத்தம் செய்ய போகிறதுக்காக நன்றி ஏசுப்பா எல்லா சத்துக்களுக்கு எதிராகவேசுப்பா நீங்கள் எங்களுக்கு ஏசப்பா ஜெயக்கூடிய ஏற்று போகிறதுக்காக நன்றி நீங்கள் எங்களோட இருங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன்